எது வாழ்க்கை? ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. நான் இந்த அந்த விஷயத்தை படிச்சுட்டு ஒரு சொல் சொல்றேன், அது புரிஞ்சிருச்சுன்னா பாருங்க. பல நேரங்களில் நமக்கு சொல் புரியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? உதாரணங்கள் தெரிவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன், யார்கிட்டையும் கோபமா சொல் வாங்கிக்காதீங்க, வேண்டாம். வெரி பவர்ஃபுல். மேக்சிமம் முடிந்த அளவு கோபத்தை ஏற்படுத்தாதீர்கள், முன்னால் இருக்கின்றவர்களிடமிருந்து சொற்களை வாங்காதீர்கள், அது பிரபஞ்சத்தை என்னமோ செய்யும். எந்த விஷயம் கர்மா பலவீனமாக இருக்கிறதோ அங்க வந்து அடிச்சிடும், அது சொல்றவங்களும் அடிக்கும், முன்னால் இருக்கிறவங்களையும் அடிக்கும். இங்க பாருங்க, வாலி கீழே கிடக்கிறார், வாலி கீழே கிடக்கிறாங்க. நான் ஒன்னும் இங்க மந்திர சொற்களை சொல்லிக்கொண்டு இல்லை, நான் அறிவியல் பேசுகிறேன். கீழே விழுந்து விட்டான் வாலி, வாலிக்கு புரியல, அம்பு வந்து தச்சிருச்சு, அவனுக்கு அம்பு தைக்க வாய்ப்பே கிடையாது. என்ன, எவன் முன்னால வந்து அடிச்சாலும் அவன் பாதி பலம் வந்துடும், மறைஞ்சு நின்று அடிச்சிட்டான் ராமன், வந்து சேர்ந்துருச்சு அம்பு. முதல்ல அவன் நம்பல, அவன் நம்பல. இப்போ கீழே ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறவங்களை பார்த்துருக்கீங்களா? அதிர்ச்சியாக கிடப்பாங்க, எனக்கா நானா அப்படி நினைக்கிறதுனால தான் ஆக்சிடென்ட் நடக்குது. எப்பொழுது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த வினாடி வேண்டுமானாலும் எதுவும் நிகழலாம், ஜாகிரதையாக இருங்கள், அவ்வளோதான். கீழே விழுந்தவனுக்கு புரியல, எப்படிடா வந்துச்சு இந்த அம்புன்னா. அவன் சொல்கிறான், சிவன் அனுப்பியிருக்க முடியாது, விஷ்ணுவும் அவனுடைய அனுப்புனது கிடையாது, இந்த பிரம்மாவும் அனுப்ப முடியாது, யாரா அனுப்புனா குழம்புறான். வாலை பிடிச்சி இழுக்கிறான், வாயிலிருந்து இழுக்கிறான், கையை பிடிச்சி இழுக்கிறான், வரல. அப்போ சொல்றான், இந்த அம்பு வில்லுலேருந்து வரலடா. நான் வசஞ்சு போனேங்க இன்னைக்கு இந்த சொல் குறித்து யோசிக்கும் போது. கையில் வாலியினுடைய அந்த வாலிவதத்தை புரட்டி பார்க்குறேன், கம்பராமாயணம். வில்லுலேருந்து புறப்பட்டிருக்க முடியாதரா இந்த அம்பு? வில்லினால் துறப்ப அரிது இவ்வெஞ்சரம் என வியக்கும், இது வில்லிலிருந்து வரல. யாரோ கோபப்பட்ட முனிவரினுடைய வாயிலிருந்து சொல்லினால் புறப்பட்டு வந்துவிட்டதோ சொல்லு.